தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணன் திருநாமங்களை சொல். Oh, my uncle's daughter, who sleeps in the soft cotton bed, in the pearl-filled villa, well-lit from all sides and full of the smoke of incense, please open the ornamental door. Oh, aunt, why don't you wake her up? Is your daughter dumb or deaf or downright lazy? Or she is in trance of deep, pleasurable sleep? Let us all call him the great enchanter, Madhavan, and he who lives in Vaikuntha by several of his names and get benefited.